வாலிப வயதை வாலிப வயதில் பருவத்தை அடைந்ததுடன் 25 வயதை அடைந்ததுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த பரிசுத்தமான ஒரு பெண்ணை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்கா செய்தார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடக்கும் போதும் பரிசுத்தமானவர்கள் பரிசுத்தமான ஆண்களுக்கு அல்லாஹ் பரிசுத்தமான பெண்களை தான் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் என்ற கருத்து மிகவும் உண்மையும் ஹக்கானதாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹருக்கு மஹராக 20 ஒட்டகங்களை மஹராக கொடுத்து கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நிக்கா செய்தார்கள். வியாபாரம் செய்து பொருட்களை அனாதையாக இருக்கிறார்கள். தாயையும் இழந்து தந்தையும் இழந்து அப்பாவையும் இழந்து பெரியப்பாடத்தில் வளர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை வீணாக்கவில்லை. அவர்கள் சொத்தையும் நல்ல செல்வத்தையும் அந்த உற்சாகமான வாலிப காலத்தில் சம்பாதித்து 20 ஒட்டகங்களை மகராக கொடுத்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை காஷினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹுடன் செஞ்ச திருமண வாழ்வு இருக்குதே உம்மத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக படிப்பாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாலிப காலம் 25 வயதுக்கு மேலாக கதீஜா ரலியல்லாஹுடன் மாத்திரமே தான் வாழ்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் வேற எந்த ஒரு பெண்ணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தையும் கதீஜா ரலியல்லாஹு மூலமாக தான் அல்லாஹ் வழங்கினான். காசிம், ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லக்கூடிய 4 பெண் பிள்ளைகளையும் ஒரு மகன் காசிம் என்று சொல்லக்கூடிய மகனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினார்கள் கதீஜா ரலியல்லாஹு மூலமாக. கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா காரியங்களிலும் துணையாக இருக்கிறார்கள். நபித்துவத்துக்கு முன்னால் 15 வருடங்கள் கணவராக, 15 வருடங்கள் நபித்துவத்துக்கு முன்னால் கணவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் நபித்துவத்தில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள், 11 வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஒரு கணவராக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா விடயத்திலையும் ஹிஜ்மத்தை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகான முறையில் செய்து வைக்கிறார்கள். மிகவும் அதிகமான ஒரு அன்பையும் நேசத்தையும் மஹப்பத்தையும் கொண்ட ஒரு திருமண வாழ்வாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழும் காலமெல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை ஞாபகப்படுத்துவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை ஞாபகப்படுத்துவார்கள் என்றா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றார்கள், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எந்த மனைவிமார்கள் மீதும் பொறாமை ஏற்படவில்லை, கதீஜா ரலியல்லாஹுடைய மாத்திரம்தான் எனக்கு பொறாமை ஏற்பட்டது. ஆனால் நான் அந்த அம்மையாரை கதீஜா ரலியல்லாஹுனை நான் கண்டதே இல்லை என்ற கருத்தை கதீஜா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் முன்வைக்கிறார்கள். அன்பாந்த நேர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எந்த அளவுக்குண்டா அவருடைய வஃபாத்துக்கு பின்னாலேயும் கதீஜா ரலியல்லாஹு மரணத்துக்கு பின்னாலேயும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார்கள். நண்பர்களுக்கு அவ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நண்பர்களுக்கு விருந்துகளையும் உணவுகளையும் அனுப்பி வைப்பார்கள் என்ற விடயம் சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் ஒரு குடும்ப வாழ்க்கையை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் வாழ்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40 வயதில் முதலாவதாக அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியை, நுபுவத்தை, நபித்துவத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒப்படைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முதலாவதாக நபித்துவம் எத்தி வைக்க முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உம்மத்தின் மீது மதிகள் மக்களின் பக்கம் மக்களின் மீது ஒரு கவலையை உணர்வை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்கினார். இந்த கவலையின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் போயிட்டு தனியாக இத்திகாப் இருப்பார்கள். தனியாக இருந்து மக்களை பற்றியும் தன்னை பற்றியும் சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அங்கே இருக்கும் போதுதான் ஆரம்பமாக முதலாவது வஹி இறக்கப்பட்டது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலக் ஹலக் அல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லம அல் இன்சான மாலம் யாலம் என்று சொல்லக்கூடிய இக்ரா சூரத்துல் அலக்குடைய முதல் 5 அத்தியாயங்கள் இறக்கப்பட்டது. அன்பாந்த நேர்களே, அல்லாவின்
நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த கவலை மனிதர்களின் மீது உள்ள கவலை உண்டாகுது, அதுக்கு பின்னால் நல்ல கனவுகளை காண ஆரம்பிக்கிறார்கள். நுபுவத்துடைய ஆரம்பம் நல்ல கனவுகளை காண ஆரம்பிக்கிறார்கள், அதுக்கு பின்னால் ஹிரா குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முதலாவது வகை இறக்கப்படுது, முதலாவது வகை தரப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னால் இதை போல ஒரு செய்தி இன்சிடென்ட் நடந்ததில்லை, பயப்பட்ட நிலைமையில் காய்ச்சல் ஏற்பட்ட நிலைமையில் வீட்டுக்கு ஓடி வரார்கள். ஜம்மிலூனி என்னை போச்சுங்க, என்னை போச்சுங்க என்ற இந்த தன்மையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து வரார்கள். அந்த நேரத்தில் அவருடைய அன்பும் நினைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுசரிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதியாக பக்கபலமாக இருக்கிறார்கள். இன்னும் அழகான வார்த்தைகளை முன்வைத்தார்கள். அல்லாஹ் உங்களுடைய ஒரு காலமும் வீணாக்க மாட்டான், அல்லாஹ் உங்களோட ஒரு காலமும் வீணாக்க மாட்டான், நீங்கள் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், பலகீனமான உதவி செய்யக்கூடியவர். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்குணங்களை, நல்ல குணங்களை முன்வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் நபியாக வர்றதுக்கு முன்னால் அவரிடத்தில் நற்குணம் இருந்தது, அந்த நற்குணங்களை அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணார்கள், அந்த நற்குணங்கள் அவரிடத்தில் இருந்தது. அந்த நற்குணம்தான் முதலாவது சமுதாயத்தில் ஒரு நல்லவராக திருந்தான். அதுக்கு பின்னால்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபித்துவத்தை வழங்கினார். அதனால் நம்முடைய சிறு காலத்திலிருந்து வாலிப காலம் தொடர்ச்சியாக நாங்கள் நல்ல பழக்கம் உள்ள, நற்குணங்கள் உள்ள, நல்ல ஒழுக்கங்கள் உள்ள ஒரு சமுதாயமாக நாம் வளர்ந்தோம் என்றா நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் இந்த உலகத்தில் கண்ணியமான முறையில் அல்லாஹ் வாழ வைப்பான். எவ்வாறு அல்லாஹ் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க பல முக்கிய நல்ல மக்களை அல்லாஹ் காரணமாக ஆக்கினானோ, அதே போல் அல்லாஹ் நம்மையும் அந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஒரு